வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் வைட்டிங். இன்றைக்கி நம்ம கவள மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். 15 துண்டு மீன், 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புளி, 1.5 மூடி தேங்காய், இதெல்லாம் வச்சு எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் அரைச்சி வச்ச தேங்காயை போட்டுக்கலாம். புளிக்கரைசல், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், எல்லாத்தையும் போட்டுக்கலாம். தாளிக்க கொஞ்சமாக வெங்காயமும் கறிவேப்பிலையும் வச்சுக்கலாம். உப்பு, மிளகாத்தூள், நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டதும் வெங்காயம் வெந்தயத்தை தீ எடுத்துக்கலாம். வெங்காயம் அடங்கிடுச்சு, கரைச்சி வச்ச கலவையை ஊற்றிக்கலாம். மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு கலந்து அது நல்லா கொதிக்க விட்டுட்டு, மூடி போட்டு கொதிக்க விட்டுட்டு, கொதிச்சதும் மீனை போடணும். கொதிச்சிடுச்சு, மீனை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்.
மூடி போட்டு நல்லா கொதிச்சதும் ஸ்லோ பண்ணு, கொஞ்சமாக ஸ்லோ பண்ணிடு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்லோ பண்ணி மூடி போட்டு விட்டோம்னா ரெடி ஆகிடும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மிளகாவும் தனியாவும் சேர்த்து அரைச்ச தூளை தான் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பத்தாமல்லி இலைகளை தூவி இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடுவோம். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.